வணக்கம் நண்பர்களே, உங்களை எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலமாக பார்க்கல ரொம்ப மகிழ்ச்சி. வெல்கம் டு விஎன்ஏ டெக்னிக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து லோவர் பாடியை வந்து எப்படி ஸ்ட்ரென்த்தனிங்காக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எக்ஸசைஸ், அதுக்கு தகுந்த எக்ஸசைஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லோவர் பாடின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே லெக் தான் நம்மளுக்கு வந்து மேஜரான ஒரு பார்ட்டு. ஸோ லெக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோம்னா ஸ்குவாட். ஸ்குவாட் வந்து எப்படி பண்ணுறது, கரெக்டான பொசிஷன் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெக் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் வந்து அந்த ஸ்குவாட்லேயே வந்து ஜம்பிங் ஸ்குவாட் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பல்ஸ் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரிவர்ஸ் லஞ்சஸ் எப்படி பண்ணுறது, ஸ்ப்ளிட் ஸ்குவாட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் அதை எக்ஸசைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த பெனிஃபிட்ஸை வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ வந்து நம்ம உடம்பை வந்து வார்ம்அப் பண்ணிக்கணும். ஸோ வார்ம்அப் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது என்னென்ன, எந்த மாதிரியான ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்து ஸ்ட்ரெச்சஸ்க்கான ஃபுல் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கு உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ டைனமிக் ஸ்ட்ரெச்சஸ் எப்போ பண்ணணும், ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சஸ் எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ டைனமிக் ஸ்ட்ரெச்சஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸ்குவாட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய பாயிண்ட் இதுதான். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து உங்கள் ஷோல்டர் வித்தில் தான் உங்களோட லெக் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீ வந்து அவுட் ஆஃப் பாடி தான் வந்து வரணும்.
ஸோ இது எல்லாமே வந்து ஈஸியான எக்ஸசைஸ் தான். இதுக்கு வந்து ஜிம்மு தான் போய் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, வீட்லேயும் நம்ம தாராளமாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ வீட்லேயும் பண்ணுறதுக்கான ஈஸியான எக்ஸசைஸ் இது. ஸோ இதை வந்து அப்ளிகபிள் பண்ணி நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து லோவர் பாடியை வந்து ஸ்ட்ரென்த்தனிங்காக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ண மூலம் பிரீத்திங் பிரீத் அவுட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனியாக ஒரு பதிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த லிங்க் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அந்த லிங்க்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிறேங்க.